அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபேமஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மெதுவடை மிக்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடிமேட் இன்ஸ்டன்ட் மிக்ஸு உளுந்த வடை மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அரை கிலோ உளுந்து எடுத்துருக்குறேன். அரை கிலோ உளுந்து, 50 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஊற வைக்காமல் உடனே இன்ஸ்டண்ட்டாக கழுவிட்டு காய வச்சுக்கலாம். அரை கிலோ உளுந்து போட்டிருக்கேன். பச்சரிசி, 50 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது பச்சரிசி வந்து வடை கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக, எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்கு பச்சரிசி போட்டுட்டா நல்லது. இதை உடனே நம்ம உடனே ஊறவே கூடாது, உடனே கழுவி உடனே உலர்த்திடணும். வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கலர் நல்லா கிடைக்கும். பச்சரிசி போட்டது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. இப்போ எப்படி கழுவி நம்ம உலர்த்துறது பார்க்கலாம். இந்த மாதிரி துணி விரிச்சிக்கிறேன். நல்லா பருப்பு வெள்ளை ஆகிற வரைக்கும் நல்லா அலசி கழுவிடுங்க. ஒரு 8-10 தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பியூர் ஒயிட்டாக வரணும் தண்ணி. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக, இது மெதுவடை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வளர்த்திருக்கிறேன். நல்லா ஃபேன் காற்று கீழே வச்சு நல்லா வளர்த்திக்கலாம். வடைக்கு நல்லா உளுந்து உலர்ந்துருக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பேன் காஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கணும் வறுக்கல, சும்மா ஹீட் பண்ணுறதுக்காக, அந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக. ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால ஈரப்பதமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறேன். மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கிறேன். இப்போ லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. ஆற விட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதை ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நான் பொடிச்சுக்க போகிறேன். மிக்சி ஜாரில் எல்லாம் போட்டுக்கலாம். சோடா, இது பேக்கிங் சோடா, இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். பேக்கிங் சோடா உப்புலாம் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணோம்னா பூச்சி வண்டு எதுவும் வராது. அதுக்காக இதிலே போட்டு அரைச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நல்லா பொடிச்சிடலாம். இதை பொடிச்சிட்ட அப்புறம் பார்க்கலாம்.
மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பேன் வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இஞ்சி பச்சை மிளகாலாம் நான் போடுறேன். இதை லைட்டாக வறுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். மாவில் முதலே சோடா ஆவும் போட்டோம், பேக்கிங் சோடா போட்டிருக்கிறோம், உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் மாவில் எல்லாம் ரெடியாக இருக்கு. லைட்டாக இது வந்து கற்றுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால கழுவுன மாவு, அதனால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுடலாம். நல்லா ஸ்மெல் வந்துடுச்சு. சிம்மில் வச்சுட்டேன், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். அரை கிலோ உளுந்து, 50 அரிசி, 1 ஸ்பூனு வெந்தயம் எடுத்தோம் இல்லையா. உப்பு, பேக்கிங் சோடாலாம் போட்டாச்சு. இதெல்லாம் கிண்டிடுறோம். கிண்டி ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியதான். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நல்லா கிண்டியாச்சு. இது வந்து ஆற விட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணி வடை பொரிக்கிறது காட்டுறேன். இப்போ இந்த மாவு ஆற வச்சுருக்கேன், கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி வடை பண்ணுறது பார்க்கலாம். இப்போ 1/2 hour ஊற வைக்கணும். தேவையான அளவு எடுத்துக்கோங்க, எத்தனை வடைக்கு வேணுமோ. வடைக்கு 1/2 hour ஊற வச்சுட்டு நான் இவ்வளோ அளவு எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த ஸ்பெட்டுள் அளவு 3 எடுத்துருக்கிறேன். அதாவது 1/2 cup அளவு வரும். இது 1/2 cup எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி உப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு 1/2 hour ஊற வச்சிடணும். வடை பதத்துக்கு ஊற விட்டுடலாம். நான் இதில் வந்து வெங்காயம் போடுவேன். பாதி வெங்காயம் போட போகிறேன். தேவைன்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா அப்படியே ரெடி பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஊற வச்சுருக்கேன். 1/2 hour கழித்து எடுத்து நம்ம வறுத்துக்கலாம்.
இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வடை போட்டு எடுக்கலாம். வடை மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டேன், டைட் கண்டெய்னரில். நீங்கள் வெளியே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், உடனே யூஸ் பண்ணுறது தான், இல்லை அதிகமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா இந்த மாதிரி லீஃப் வச்சுக்கோங்க. பே லீஃப் சொல்லுவோம் இது. பே லீஃபில் வந்து அந்த பிரியாணி இலை, இது இதில் வந்து வண்டு பூச்சி எதுவும் வராது. போட்டு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வடைக்கு அரை மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. வடைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். வடை தட்டி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, மாவு ஊறி இருக்கு, நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு தண்ணி தொட்டுக்கணும், நல்லா ஊறி வந்துருக்கு. மாவு காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம், எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் தொட்டுக்கிறேன், சின்ன சின்ன பொடியாக எடுத்து. இந்த விரலில் நான் ஓட்ட போட்டுட்டேன். இன்ஸ்டன்ட் வடை நோம்புக்குன்னு இல்லை, நீங்கள் சாதா டைமில் கூட பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாக்கா உடனே போட்டு கொடுக்கலாம். நீங்கள் யாராவது விருந்தால் வந்தாலும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கே ரெண்டு வடைக்கு மாவு கலந்து நீங்கள் வடை போட்டு கொடுத்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. வடை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் உரியல பாருங்க, அழகாக வந்திருக்குது. மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் தான் வேலை, வடை சுடுறதுக்கு வேலையே கிடையாது. அதுவும் ஆனியன் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நீங்கள், இல்லைன்னா அந்த நான் போட்டிருக்க சீரகம் மிளகு
கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த வாசனையிலே சூப்பராக இருக்கும். அழகாக வந்திருக்கு பாருங்க வடை. இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம ஆட்டி எடுத்தால் கூட வராது, இதுவும் வேஸ்ட்டு செலவும் ஆகாது, கூட குறைய ஆகாது. தேவைப்பட்ட அளவு கலந்துக்கலாம், தேவைப்பட்ட அளவு கலந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. பாருங்க வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்குது வடை, நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி இஃப்தார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நோம்பு திறக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஐட்டம் தான் எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். கஞ்சி, இன்ஸ்டன்ட் கஞ்சி, இன்ஸ்டன்ட் வடை, இரண்டிப்பழ ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு, சாஸ் பண்ணி வச்சுருக்கு. எல்லாம் நோம்பு திறக்கலாம் வாங்க. இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.